ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாகவே ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய காளான் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ரொம்பவே ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன நம்ம புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம், அதாவது சத்தாக என்ன இதில் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க இந்த வீடியோவில் ஒரு மெயின் பாயிண்ட்டு. வாங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரோட் சைடில் கிடைக்கிற காளானை விட நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கான வீடியோவில் ரோட் சைட் காளானை எப்படி வீட்டில் சத்தான முறையில் செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். வாங்க, இதுக்கு மெயினாக தேவையானது காளானும் முட்டைக்கோஸ் தாங்க. முட்டைக்கோஸை நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். 100 கிராம் முட்டைக்கோஸ்னா 100 கிராம் காளான், அதாவது ரெண்டுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து எவ்வளோ மெலிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக நறுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மெலிசாக உங்களுக்கு நறுக்க வரல அப்படின்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி மெலிசாக நறுக்கிறது அப்படின்றது, அதுவும் ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் போட்டிருக்கேன். நான் அதோடய லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சிம்பிள் தாங்க, இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப மெலிசாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் முட்டைக்கோஸ் நறுக்கிறது ரொம்ப சுலபமாகவே நறுக்கிடலாம். சிலருக்கு நறுக்கும் போதே ரொம்ப கனமாக வர்ற மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் இந்த இதை வச்சு நீங்கள் கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே நைஸாக தாங்க வரும். அவ்வளோ நைஸாக முட்டைக்கோஸ் நறுக்கிடலாம், அதுவும் ஈஸியான ஸ்டெப்பில். இப்போ நம்மளுக்கு இந்த காளான், ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு வந்து முட்டைக்கோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் முட்டைக்கோஸ் வந்து கனமாக இருக்காமல் கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த எப்படி போட்டிருக்கேன், இதோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 2 கப்புக்கு போல் முட்டைக்கோஸும் 2 கப்புக்கு போல் காளானும் எடுத்துக்கிறேன். அந்த முட்டைக்கோஸையும் காளானையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. போல் எடுத்தீங்கன்னா 100 கிராம் காளான குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரோட் சைடு காளான் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி முட்டைக்கோஸ் நறுக்கிட்டோம், காளான் நறுக்கி ரெண்டையுமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதுவும் 2 கப்பு காளானும் 2 கப்பு நான் எடுத்திருக்கேன், முட்டைக்கோசும் காளானும். இப்போ இதுதாங்க மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இப்போ கடையில் வாங்குகிற காளான்களில் பார்த்தீங்கன்னா மைதாவும் கார்ன்ஃப்ளோரும் சேர்ப்பாங்க, அது வந்து உடஞ்சிடாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறக்காக சேர்ப்பாங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு மைதாலாம் சேர்த்தா ஹெல்தி கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 3 கப் போல், 3 டீஸ்பூன் போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் போலவே அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இதுதான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இதோட நம்ம ஃபுட் கலரு தேவைப்பட்டவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு, இது வந்து கரம் பவுடரு நான் லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், இது தாங்க உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள். இது எல்லாத்தையுமே நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸும் காளானும் ஒன்றா இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அடுத்ததை நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, இது மூணையும் ஒன்றா சேர்த்துருங்க அது கூடவே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பறம் போட்டுக்கோங்கப்பா. அடுத்ததான் இந்த முட்டைக்கோஸ் காளானுக்கு தேவையான அளவு உப்பு முட்டை சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துற வேண்டாம். அதே மாதிரி இதில் தண்ணி விட்டு நீ பிசைய ஆரம்பிக்கணும். தண்ணி வந்து எடுத்தோடனே அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த முட்டைக்கோஸ்லேயே வேறு தண்ணி இருக்கும், அதனால நம்ம பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ நம்ம இந்த மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு மிதமான இதில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுக்காக என்ன காய வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ பிரட்டி வச்சுருந்த மசாலா வந்துட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறணும். அது பார்த்திங்கன்னா பக்கோடா சைஸில் இருக்கும் நம்ம போடுறது. ஸோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறணும். பாருங்க, சின்ன சின்ன சைஸாக எடுத்து இந்த மாதிரி தட்டை மாதிரி உருட்டிட்டு சும்மா போடுங்க. தட்டை மாதிரி போட்டிங்கன்னா தான் நல்லா சீக்கிரம் வெந்து வரும், உள்ளேயும் சட்டுன்னு வெந்துடும்.
மைதா மாவு போட்டால் தான் விரிஞ்சு போகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மைதாவை தவிர மற்ற எல்லா பொருட்களுமே ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எந்த இடத்துலையுமே ஒரு பொருள் கூட விரிஞ்சு வரல வரங்க. அதனால் நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாகவே நல்லா கோதுமை மாவு வச்சு சூப்பராக செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரோட் சைடில் செய்கிற காளான் மாதிரியே அப்படியே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு அள்ளிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் முன்பக்கமும் 5 நிமிஷம் பின்பக்கமும் போட்டு பரட்டி விட்டு நம்ம இந்த இதை பொறிச்சு அள்ளிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் வந்து ஷேப் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறலாம் அவசியம் இல்லை. நம்ம இதை பொறிச்சிட்டு நம்ம வந்து உடச்சி தான் வச்சுக்கிற போகிறோம். ஸோ அதனால் நல்லா வேகட்டும். திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. இதமான சூட்டில் வச்சே வேக விடுங்க, இல்லைன்னா கருகிடும் டக்குன்னு. இந்த மாதிரி கொண்டு ஒன்றா திருப்பி விட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டு இந்த பபுள்ஸ் அடங்கையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெய் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மீதே இருக்கிறதையும் போட்டு இதில் பொறிச்சு அள்ளிக்கலாம். இப்போ நம்ம அதை பொறிச்சு வச்சுருக்கத கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுக்கிறோம். அதாவது பிச்சுக்கிறோம்னு சொல்லுவோம்ல, பக்கோடா மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் பிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்காங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் பிச்சுக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு நம்ம பரட்டும் போது உடஞ்சாலும் சைஸ் வந்து நம்ம எடுத்து சாப்பிடலாம். நம்ம அடுத்ததான் அந்த காளானை போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல எண்ணெய் வச்சுருக்கோம். அது நல்லா காஞ்சோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 1 ஸ்பூன் கரம் மசாலா இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் பட்டை தான் கொஞ்சம் அதிகமாக தெரியும் பார்க்குறது, பட்டையும் இலையும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க, அந்தளவுக்கு விட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை போட விருப்பம்னா கூட கொத்தமல்லி மட்டும் கூட போட்டு இறக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருந்தாச்சு. இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா தக்காளியும் பச்சை மிளகாயும் நம்ம இந்த மாதிரி ஜூஸாக அடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா முழுசாக நம்ம சேர்த்தோம்னா அப்படியே தக்க தக்கையாக கிடக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் எடுத்து வெளில போட்டுருவாங்க. நம்ம இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட் பண்ணி போடுறப்போ நம்ம அந்த சாப்பிட்ற காளான் டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது நல்லா அந்த தக்காளி வந்துட்டு பச்சை வாசனை பொருளுக்கு வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். அதுக்கு இதுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி காளானில் வேறு போட்டிருக்கோம், நல்லா கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். அடுத்ததான் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்தி தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த காளான்லேயே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே வந்துட்டு நல்லா கிளறி விட்டு வாசனை பொருளுக்கு கிண்டிக்கலாம். இப்போ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடலை மாவு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. இது ரெண்டையும் எடுத்து ஒரு காட்டமாக தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தக்காளி பேஸ்ட்டை செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து திக்காக தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம அதை சேர்த்துருக்கோம். ஆக்சுவலி கடைகளில் சேர்க்குறது வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க. நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம இதை எதுவுமே சேர்க்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பார்த்திங்கன்னா, அதை மேலே இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டி கொடுக்கும். நம்ம காளான் அந்த பொறிச்சு வச்ச காளான் வந்து இதில் சேர்க்கும் பொழுது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்கு இப்போ இதில் ஒரு காட்டமர் போல் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த போடக்கூடிய காளான் பஜ்ஜி செஞ்சுருந்தீங்கன்னா அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபில்டர் பண்ணிக்கிறோம் தண்ணி, அந்த பஜ்ஜி எல்லாமே இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா அதே ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கிள்ளி வச்சுருக்க காளான் ரெசிபியை இதில் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் காளான் பொறிச்சு வச்சுருக்கதே இதில் சேர்த்து நல்லா உடஞ்சிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லா இதுலேயுமே கோட் ஆகிற மாதிரி மசாலா எல்லாத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டாச்சு. தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஷீட் இருக்குங்களா, இதில் வைக்கல வந்துட்டு கடையில் வாங்கின எஃபெக்டில் இருக்குங்கிறதுனால அந்த ஷீட் எடுத்துருக்கேன். ஸோ இதில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி இதுக்கு மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலாக நான் ஒரு 1/2 பழம் இதில் எடுத்துருக்கேன். மேலாக புழிஞ்சு விட்டுக்கலாம்.
தேவைப்படுறவங்க புழிஞ்சிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையெல்லாம் அதில் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம ரோட் சைட் காலனா எவ்வளோ அழகாக வீட்டிலே செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நம்ம போடுற ஹெல்த்தியான வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.